ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு முறை ஸ்ரீராம நவமிக்கு மூன்றாவது நாள் மகாபெரியவா ஒரு பக்தரை பஞ்சாங்கம் படிக்க சொன்னார். அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தொட்டில்னு பஞ்சாங்கத்தில் இருந்தது. அதை படித்ததும் மகாபெரியவா, இன்னைக்கு ராமருக்கு தொட்டில் போடணும், ஏற்பாடு பண்ணுறையான்னு அந்த பக்தர்கிட்ட கேட்டார். ஸ்ரீமடத்தில் பஞ்சலோக ஸ்ரீராம விக்கிரகம் இருக்கு, ஆனால் அந்த விக்கிரகத்தை ஊஞ்சல் போட்டு ஆற்ற வழக்கம் அது வரைக்கும் இருந்ததில்லை. அதனால் திடீர்னு பெரியவா ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும்னு சொன்னதும் அந்த பக்தர் முதல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பினார். அதுக்கப்புறம் கடத்தருக்கு போய் இரும்பு சங்கிலி வாங்கி அதில் ஒரு மர சப்பரத்தை பொருத்தி ஏதோ ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒன்றை ஏற்பாடு பண்ணிட்டார். ராத்திரி 8 மணிக்கு மகாபெரியவா, என்ன ஊஞ்சல் தயார் பண்ணிட்டியா அப்படின்னு ஞாபகமாக கேட்டார். இவர் அரைகுறையாக ஊஞ்சல் மாதிரி தயார் பண்ணியிருந்ததை பெரியவா முன்னாடி கொண்டு வந்து வச்சார். அதை பெரியவா தன்னோட கையால் ஆட்டி விட்டுட்டு எதிரே மேடையில் ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்துருந்தார். இப்படியே ஒரு 2 மணி நேரம் ஓடித்து ஒரு 10:30 மணிக்கு சென்னையிலேருந்து ஒரு ஆச்சியம்மாள் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. இதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த பக்தை பெரியவா கிட்ட சொன்னா, பெரியவா, காஞ்சி காமாட்சி அம்மன் பள்ளியறைக்காக ஒரு ஊஞ்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் பெரியவா, உங்ககிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான தொட்டிலை எடுத்து பெரியவா முன்னாடி வச்சா. 2 யானை தந்தங்களுக்கு நடுவில் சங்கிலி தொங்க அந்த தொட்டில் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பெரியவா ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சுண்டே ஊஞ்சல் பண்ண சொன்ன பக்தர்கிட்ட, நீ ஊஞ்சல் பண்ணுறேன்னு அலைஞ்சு திரிஞ்சு எதையோ பண்ணிட்டு வந்தியே, இப்போ நல்ல ஊஞ்சலாக இந்த ஆச்சி கொண்டு வந்திருக்கா பாரு, நம்ம ஸ்ரீராம விக்கிரகத்தை அதில் வெயினார். அந்த பக்தர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஆனாலும் ஸ்ரீமடத்தில் இருந்த அந்த கனமான பஞ்சலோக விக்கிரகத்தை அந்த ஊஞ்சல் தாங்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஸ்ரீராமரை ஊஞ்சலில் வச்சா அது ஜம்முன்னு தாங்கிடுத்து. மகாபெரியவா தானே அந்த ஸ்ரீராமரை ஊஞ்சலில் ஆட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும்னு கார்த்தால பெரியவா ஆசைப்படுறார். சரியா அன்னைக்கே ஒரு பக்தை காமாட்சி ஊஞ்சலை ஸ்ரீ பெரியவா அனுகிரகத்துக்காக கொண்டு வரா. இப்படியெல்லா அதிசயங்களை மகாபெரியவா நிகழ்த்தியிருக்கார். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம்ளும் வாழ்ந்திருக்கோங்கிறத நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கு. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.